rewards and punishments or the walls of the city. பரிசுகளும் தண்டனைகளும் பாதுகாப்பு அரண்கள். இப்போ ஒருத்தருக்கு நம்ம பரிசு கொடுத்துட்றோம், தட் மீன்ஸ் பரிசு மீன்ஸ் வாட், அவார்டு கொடுத்தாச்சு, ரிவார்டு கொடுத்தாச்சின்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே குற்ற செயல்கள் புரிபவர்களாக இருந்தால் இந்த பரிசு கிடைச்சதுக்கு அப்புறம் ஸோ நம்ம பரிசுலாம் வாங்கியிருக்கோமே, நம்ம குற்றங்களை குறைத்து கொள்வோம் நிறுத்த மாட்டார்கள், சொல்லி குற்றங்களை வந்து குறைத்து கொள்வார்கள். அதே மாதிரி தண்டனை, ஏற்கனவே அதிகப்படியான குற்றங்களை செய்து கொண்டிருப்பவர்களை தண்டிக்கும் பொழுது அவர்கள் மேலும் மேலும் குற்றங்கள் செய்ய அஞ்சுவார்கள். சரி, குற்றங்களை குறைத்து கொள்வார்கள், நிறுத்த மாட்டார்கள், புரியுதுங்களா? ஆனால் இங்கே என்ன நடக்குது? யார் குற்றங்களை தடுக்க வேண்டுமோ, யார் குற்றங்களை வந்து கண்டிக்க வேண்டுமோ, தண்டிக்க வேண்டுமோ, அவர்களை பணத்தை கொடுத்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து குற்றங்களையும் மிக பயங்கரமான ராஜகங்களையும் செய்ய வைக்கிறார்கள், தூண்டுகிறார்கள். இதில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் யார்? படிக்கிற பிள்ளைங்க, கல்வி சாலைகள், ஸ்கூலுக்கு போகிற பசங்க பஸ்ஸில் பீரியும் தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது. கல்வி சாலைகள் எல்லாம் அப்பன் ஸ்நாக் பவுடர் கஞ்சா போதை கூடங்களாகிவிட்டன. காரணம், தண்டனை இல்லை. நான் கேட்குறேன், குற்றவாளிகளை வந்து நாங்கள் ஸ்கெட்ச் போடுறோம் தேடுறோன்றாங்களே, குற்றவாளிகள் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? மொத்த பேரும் குற்றவாளிகள் தான். இதுக்கு என்ன ஸ்கெட்ச் வேணும், இதுக்கு என்ன நாங்கள் தேடுகிறோம், என்ன, வாட் இஸ் திஸ்? எல்லா குற்றவாளிகளும் எங்கே இருக்கிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியும். ஏன் என்றால், குற்றவாளிகளுக்கு பணத்தை கொடுத்து சீரழிப்பதே இவர்கள் தானே. அப்போ அரசு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? அப்போ தண்டிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? இவர்கள் இந்த நாடு தரை மட்டுமா பஞ்சம் தலை விரித்து ஆடும் வரை, மக்கள் பசியில் ஒருத்தன் அச்சின்னு சாவுற வரைக்கும் இங்கே எல்லாம் அப்படி தான் இருக்கும், மாற்றவே முடியாது.